ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX 1926 ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது 2D மாடலிங்கில் இந்த இன்க்ளூட் செக்ஷனில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரெண்டு டூல்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை தொடர்ந்து இந்த செலெக்ஷன் மெத்தட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு தனி மெனுஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கர்வை நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம், இந்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இன்டர்செக்ஷன் பாயிண்ட், நம்ம போன இதில் என்ன பார்த்துருப்போம், இன்டர்செக்ஷன் கர்வ் பார்த்துருப்போம். அதாவது ரெண்டு சர்ஃபேஸ் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் ஒரு கர்வ் உருவாக்கக்கூடிய இடம் தான் இன்டர்செக்ஷன் கர்வ். ஸோ இதே அதே மாதிரி தான் ஒரு சர்ஃபேஸில், அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸோ ஒரு டேட்டம் பிளேனோ இருக்குதோ அந்த இடத்துல ஒரு கர்வை வந்து இன்டர்செக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல எந்த இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆட் கர்வ், இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, இருந்தாலும் இது வந்து இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது என்னன்னு சொல்லி நம்ம ஜஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மூணு டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்டர்செக்ஷன் பாயிண்ட், அடுத்தது ஆட் கர்வ், மூணாவது செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டு பேஜ் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இதில் ஒரு நான் சர்க்கிள் நான் வந்து ரஃபாக ட்ரா பண்ணிடுவேன். ஸோ நான் அதுக்குள்ளேயே நான் கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். நீங்கள் இந்த சர்க்கிள் மேலேயே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், இந்த இதுக்குள்ளே போயிடும். நான் இங்கே வந்து ஒரு ரஃபாட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது என்ன, லாஸ்ட் இந்த இது இருக்குது இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸோ ரெண்டு இடத்துல ஒரு கர்வுக்கு இடையில நம்ம வந்து டேட்டம் பிளைன் மூலமாகவோ வச்சு நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் தான். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும் மோஸ்ட்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து இதே இதில் சர்ஃபேஸில் ஒரு டூல்ஸ் இருக்குது, அதாவது த்ரூ கர்வ் மெஷர் இருக்குது, அந்த மாதிரி ஒரு டூலை வந்து நம்ம கிரியேட் பண்ணதுக்கு இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். எது வந்து இது நமக்கு இப்போ என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ அதில் இருக்க ஐக்கானை பார்த்தாலே தெரியும் ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ நான் இங்கே இடத்துல ஒரு சர்க்கிளை நான் மார்க் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ இன்றைக்கி இதே மாதிரி நம்ம இதை எப்படி நம்ம ட்ரா பண்ணோன்னா, நமக்கு வந்து அம்பர்லா எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு குடை ஷேப் எப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு ஆண்டனா ரிசர்வ் இருக்குது, டிஷ் எப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி இருக்குது இங்கே பெரிய பெரிய வந்து டெலிவிஷன் வந்து கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா அந்த ஆண்டனா ஷேப் பாருங்க, அது வந்து ஒரு ஷேப் வந்து ஒரு குடைக்க ஷேப் மாதிரியே இருக்கும். ஸோ அது எப்படி நமக்கு எந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும், ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு கான்செப்டாக நம்ம வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஒரு கர்வ் அடிப்படையில். இப்போ நான் எக்ஸ் இசட் இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஒரு பிளேன் நான் வந்து ரஃபாட்டு நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி இன்னொரு பிளேனில், அதாவது ஒய் எக்ஸ் இந்த பிளேனில் எனக்கு ஒரு மார்க் பண்ணி வரணும், ஒரு இடத்துல கர்வ் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் ரஃபாட்டு எடுத்தேன், எனக்கு இதில் ஒரு ஆர்க் எனக்கு வரணும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆர்க் வரணும். ஸோ இதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், அப்போ நமக்கு இதை நீங்கள் பழைய ஓல்டு வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது NX 9, 10, 11 பார்த்தோம்னா, இப்போ எனக்கு இதே மாதிரி சேஃப் வரணும்னா இந்த இடத்துல நோடில் நீங்கள் வச்சோம்னா இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ரெஃபரன்ஸ் காட்டாது. அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் இந்த கர்வ் வந்து செட் பண்ணி வரணும்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வரும். ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நமக்கு எத்தனை வேணும்னு காட்டும். ஸோ அதே மாதிரி நமக்கு எத்தனை பொசிஷனில் வேணுமோ அதை பொறுத்து நம்ம மாற்றக்கூடியதான் இந்த ஒரு மெயின் பொசிஷன். ஸோ இது வந்து பழைய வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணதுக்குன்னு இது ரொம்ப முக்கியமான டூல். இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் இதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன பார்க்க தான் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, கர்வ் டு இன்டர்செக்ஷன், அடுத்த மாதிரி செட்டிங்ஸ்னு இருக்குது. அப்போ நமக்கு எப்பவுமே தெரியும் இந்த இடத்துல சிங்கிள் கர்வ், அதாவது ஒரு செலெக்ஷன் மெத்தட் இருக்குது, ஒரு கர்வ், டேஞ்சன், ஃபியூச்சர், சீட், ரீஜன், குரூப், இன்ஃபரர். ஸோ ஒவ்வொரு கர்வும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் வரும். அதே தொடர்ந்து இந்த செலெக்ஷன் மோடும் இருக்குது, ஸ்டாப் இன்டர்செக்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறது இல்லை, இப்போ இந்த இதில் பார்க்க போகிறது கர்வ் டு இன்டர்செக்ஷன் வருது. இந்த செட்டிங் செட்டிங்கில் வந்து அசோசியேட்டிவ் இருக்குது, நமக்கு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம் ஆப்ஷன் இருக்குது, நமக்கு இது தேவை. இப்போ நமக்கு இந்த ஒரு இது மட்டும்தான் டூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சைக்கிள் சொல்யூஷன் இருக்குது, அது வந்து ஹைடாகி இருக்குது, காரணம் நம்ம செலக்ட் பண்ணலை. இப்போ நான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட், இப்போ நமக்கு இதில் தெரியக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பிளேன் இருக்குல்ல, இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் தான் வேணும். அப்போ நமக்கு இந்த பிளேன் எந்த இடத்துல வருவோ அதை வந்து கட் பண்ணக்கூடிய இந்த பிளேன் எனக்கு இது வரைக்கும் இன்டர்செக்ட் ஆகும்ல. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த கர்வில் நீங்கள் எந்த ஒரு இடத்துல நீங்கள் செட் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குதா. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு இடத்துல தான் வரணும், எனக்கு இன்னொரு இடத்துல மாறணும்னா இங்கே இடத்த சைக்கிள் சொல்யூஷன் இருக்குது, அதாவது இங்கே இருந்தால் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ அதே மாதிரி பாருங்க, ஃபஸ்ட்டு செகண்டு இதே இது நமக்கு வந்து இங்கே வந்து ரெண்டு கர்வு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து மேலே ஒரு கர்வு இருந்துன்னா இன்னொரு இடத்துல 1, 2, 3 அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பாருங்க இப்போ இந்த இடத்துல இருக்குது, நான் இன்னொரு இடத்துல ஃப்ளிப் பண்ணுறேன், அதாவது நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன், அப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு. அதே மாதிரி திருப்பி இன்னொரு இடத்துல நான் கிரியேட் பண்ணுறேன், ஸோ கிரியேட் ஆகிட்டா அப்ளை கொடுங்க. ஸோ இவ்வளவு தான். அப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் பாருங்க, இந்த பிளேனுக்கும் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா. ஸோ அப்படியே இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக ஸ்னாப் வியூ வைங்க. அப்போ இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் கிடச்சிட்டா, இப்போ இனி நான் இந்த இடத்துல நான் ஆர்க் செலக்ட் பண்ணுறேன். பாருங்க இந்த இடத்துல பாயிண்ட் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக
ஒரு இது பாயிண்ட் நோடு காட்டிட்டு, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குது எனக்கு தான் செலக்ட் பண்ணிட்டோமா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரேடியஸ் இருக்குது, ஸோ ரேடியஸ் நான் வந்து 30 கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரேடியஸ் 30 ஆகிட்டு சரி. அப்போ இப்போ நம்ம ரஃபாட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதே இடத்துல திருப்பி ஃபினிஷ் கர்வ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டா, ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வை வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ணி ஒரு இதில் பிளேன் அடிப்படையில் செலக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பி இதே ஸ்கெட்சை நான் எடுத்து ஒய் இசட் இந்த பிளேனை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இங்கே பாயிண்ட் இருக்குது, ஓரியன்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து திருப்பி இதே மாதிரி நான் எடுக்கிறேன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இந்த கர்வை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் உண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல அப்ளை கொடுங்க. அதே மாதிரி இந்த கர்வுலையும் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட் இதே மாதிரி வந்துட்டா, அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல திருப்பி இதே மாதிரி இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுக்க போகிறோம். இங்கேருந்து இதே பிளேனுக்கு இதுக்கு நேராக ஒரு கர்வ் பாயிண்ட் வேணும், ஏன்னா மேலே இருக்க ஹெட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த கர்வையும் நமக்கு டேஞ்சன்ட் பண்ணி வரணும். ஸோ இது வந்து நீங்கள் ஓல்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து ஃபெமிலியராக இருக்கும். இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படி வரான்னா நம்ம இப்போ எந்த மாதிரி செட்டிங்ஸில் இருக்குன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இதை என்ன செலக்ட் பண்ணிட்டோமா, நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. ஸோ மூணு பாயிண்ட் இருக்கு. அப்போ நமக்கு என்ன செய்யணும்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை வச்சு நமக்கு ஒரு ஆர்க்கு கிரியேட் பண்ணணும்னு இருக்குது. நான் ஆர்க் எடுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிட்டா. ஸோ இது தான் ஃபினிஷ். அப்போ பாருங்கள் ஒரு செக்ஷன் பாருங்கள், நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் ஆப்ஜெக்டை. நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணணும் இருந்தீங்கன்னா இந்த மவுஸில் மிடில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் இது ரொட்டேட் ஆகும். ஸோ இது நம்ம எல்லா சாஃப்ட்வேரும் இருக்கிற போல தான். பாருங்கள் இந்த சேஃப் இருக்குதா. ஸோ எப்படி சேஃப் வந்திருக்கு பாருங்கள், இந்த சேஃபில் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு கர்வு எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு ட்ரா பண்ணி வரையக்கூட தான் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, அதே மாதிரி இப்போ நான் இதே மாடல் டூலில் நான் வேறு ஒரு டூல்ஸ் நம்ம எடுக்கோம். இதில் நமக்கு இன்டர்செக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ இதே இது இப்போ அப்டேட் வெர்ஷனில் இதே இது நம்ம இதே இல்லாமலே நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணலாம். எப்படி நம்ம பார்க்க போகிறோம். திருப்பி அதே மாதிரி நான் இந்த இடத்துல சர்க்கிள் நான் 15 நம்ம டயமீட்டர் கொடுக்குறேன். ஸோ இதே சர்க்கிளை தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினிஷ். அப்போ இதே மாதிரி ஒரு கான்செப்டை தான் நம்ம திருப்பி இதே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது மாடல் 1. இப்போ நம்ம மாடல் 2ல நம்ம ட்ரா பண்ணோம். இப்போ எனக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்கெட்சை நான் வந்து ZX இந்த பிளேனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இதில் வந்து பாயிண்ட் கொடுக்க போகிறது இல்லை. இப்போ நீங்கள் பழைய வெர்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அப்போ நீங்கள் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து சில நேரத்தில் பாயிண்ட் காட்டுறது அப்படியே ஒரு பாயிண்ட் காட்டுறது இன்டர்செக்ஷன் ஆகாது சில நேரத்தில். அப்போ இந்த மாதிரி பொசிஷனை வந்து அவாய்ட் பண்ணதுக்கு தான் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஆனால் இப்போ அப்டேட் வெர்ஷனில் இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக காட்டும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி நான் ஒரு ரஃபாட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதே ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஸோ இனிமேல் இந்த இடத்துல பாயிண்ட் வைக்க நீங்கள் வந்து ஜூம் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கட்டான மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சில கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். சில நேரத்தில் கட் பண்ணாட்டாலும் பாயிண்ட் இல்லாட்டாலும் கூட காட்டும். சில நேரத்தில் நீங்கள் என்ன தான் கரெக்ட் பண்ணியிருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து எரர் காட்டும். ஏன்னா நம்ம கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம். கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு தனி கார்டு இருக்குது. ஸோ அந்த கார்டு இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிஃபை இருக்கும். இது வந்து மேனுவலாக இருக்கக்கூடிய நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டுகளில் வந்து இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம். இதனால நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் எடுத்துட்டோமா, அதே மாதிரி இந்த ஸ்கெட்சை நான் இங்கேயும் பாயிண்ட் எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த பிளேன் அடிப்படையில் வச்சு இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன், பாயிண்ட் ஆன் கார். அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறேன், கடைசியாக இருக்கக்கூடிய பார். இந்த இடத்துல நான் வச்ச உடனே கரெக்டாக நோடு காட்டிட்டா. ஸோ இதை வந்து அப்ளை கொடுங்க. ஸோ ஃபினிஷ். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேஷன் வெர்ஷனில் இந்த பாயிண்ட் வந்து இல்லாமலே நம்ம இப்படி வரையலாம். ஸோ 12க்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்லையுமே. அப்போ இதுக்கும் பாருங்கள் இதே மாடல். இதுலையும் பாருங்கள் இதில் நோடு இருக்கும், இந்த ஆப்ஷனில் நோடு இருக்காது. ஸோ இது தான் இந்த மெத்தடு. ஸோ இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வியூ லேஅவுட் என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த வியூ பாருங்கள், இந்த வியூக்குள்ளே விண்டோஸ் இருக்குது. ஸோ விண்டோஸில் இதே மாதிரி ஆப்ஷன் இருக்குது, மாடல் இருக்குதா. ஸோ மாடல் ஓட நம்ம வந்து ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணலாம் விண்டோஸ் லேஅவுட்டில். நமக்கு மேனுவல் நமக்கு கிரியேட் பண்ணணும் தான், மேனுவல் நமக்கு கிரியேட் பண்ணலாம். இல்லை நமக்கு ரெண்டு டூல்ஸையும் வந்து எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஒன்று ஒரு விஷயம் இருந்துன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள் விண்டோஸ் நீங்கள் வந்து கரெக்டாக எத்தனை விண்டோ வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்படி. இப்போ இந்த இடத்துல ரெண்டு விண்டோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல மாடல் 1 என்ன இருக்குது, ஸோ மாடல் 2 என்ன இருக்குது, நம்ம கிளியராக பாருங்கள். அப்போ ஈஸியாக வச்சு நம்ம இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து விண்டோஸை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடியது இருக்குது. நமக்கு இந்த வியூவில் நம்ம திருப்பி பார்ப்போம் வியூவில் என்னெல்லாம் செக்ஷன் இருக்குது. ஸோ அதை தவிர பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பார்க்கறது வந்து இந்த வியூஸ் ஆப்ஷனில் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த வியூவில் நம்ம எப்படி நம்ம செட் பண்ணணும் இந்த மாதிரி பட்ட பாருங்கள். ஸோ எத்தனை வியூவில் எப்படி வருது, நமக்கு ஒரு சிசிடிவி கேமரா எப்படி நம்ம செட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் அதே மாதிரி. ஸோ ரெண்டு வியூ, மாடல் 1 மாடல் 2. ஸோ இப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம். நான் வந்து 2 வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாடல் 2 நம்ம பாயிண்ட் இல்லாமல் செலக்ட் பண்ணியிருக்கோம்.
இது கரெக்டாக மாடல் ஒன்ல நம்ம டைரெக்டாக பாயிண்ட் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இன்டர்செக்ஷனுடைய பாயிண்ட். அப்படியே ஒருவேளை நமக்கு இந்த இன்டர்செக்ஷனை ஒருவேளை நமக்கு இது வந்து எப்படி யூஸ் ஆகும், இப்போ எந்த மாதிரி இருக்கிறதுல, இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து ஃபினிஷ் கொடுத்து நம்ம வெளியே வரலாம். ஸ்கெட்ச் வந்துட்டு ஹோம் டேபில், இதே இடத்துல சர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு இது வந்து த்ரூ கர்வ் மெஷின் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து இதை நம்ம சர்ஃபேஸில் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி கர்வ் ரெண்டு கர்வ் வரணும், கிராஸ் கர்வ் ரெண்டு வரும். இப்போ இந்த ப்ரைமரி கர்வை நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரீயாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன் ப்ரைமரி கர்வை. ஸோ இந்த கர்வை நம்ம டைரெக்டாக வச்சு த்ரூ கர்வ் மெஷுக்கு இந்த பாயிண்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த விண்டோ செலக்ட் பண்ணீங்களோ இங்கே பாருங்கள், டார்க்காக தீமாக இருக்கும். இது வந்து இடத்துல இந்த இதுக்கு ஒர்க் ஆகாது, ஒன்லி இந்த தீம் மட்டும் தான் யூஸ் ஆகும். இப்போ நான் இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணது சிங்கிள் கர்வ், இந்த இடத்துல ஸ்டாப் இன்டர்செக்ஷன் கர்வ், இல்லைனா நீங்கள் இன்ஃபெரர்னு வச்சிருந்தாலும் போதும். ஸோ இந்த இடத்துல கர்வ் வைக்கும் போது கூட இங்கே பாருங்கள் ஒரு மிஸ்டேக் வர மாதிரியே காட்டும். செலக்ட் பண்ணுங்க, அதே மாதிரி இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். அப்போ இது காரணம் என்ன இந்த இருக்குன்னா, நமக்கு வந்து பாயிண்ட் செட் ஆனாலும் இன்னொரு இடத்துல கிளியர் ஆகலை, செட் ஆகலைன்னு தான் அதுக்கு வந்து அடையாளம். இது இன்ஃபெரர் வச்சுக்கிட்டு, இந்த சிங்கிள் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இந்த இடத்துல இன்ஃபெரர் வைங்க. இங்கே பாருங்க, இப்போ பாருங்க இன்ஃபெரர் வச்சு இந்த பாயிண்ட் வந்துட்டு. அடுத்தது எனக்கு செலக்ட் ப்ரைமரி, இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் வந்துட்டு. அதே மாதிரி கிராஸ் செக்ஷனில் நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ண பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணதுக்காக. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இந்த ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் இதே பாயிண்ட்டை நான் இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இதே இதில் த்ரூ கர்வ் மெஷ் டைரெக்டாக இன்ஃபெரர் வைங்க. இந்த இடத்துல ஸ்டாப் செக்ஷன் கார்னர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே இந்த ப்ரைமரி பாயிண்ட் இருக்குதா. இப்போ இந்த வச்சோன்னா நோடுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா செலக்ட் பண்ணி. அப்போ இந்த இடத்துல ஆட் நியூஸ், இந்த பாயிண்ட்க்கு இந்த பாயிண்ட் செலக்ட் ஆகிட்டா. அதே மாதிரி கிராஸ் செக்ஷன், இதை நமக்கு டைரெக்டாக இந்த த்ரூ கர்வ் மெஷினில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்த பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிட்டா ஓகே கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸை நமக்கு கிரியேட் பண்ணதுக்கு இந்த நோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்திங்களா, ஸோ இது தான். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு நோடை வந்து நமக்கு எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் இங்கே காட்ட. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபேஸ் வர்றதுக்காக ரெக்டிஃபை பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட். இல்லாமல் மற்றபடி நீங்கள் நார்மலாக இதை நீங்கள் ஈஸியாக கொடுத்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டுடைய மெயின் யூஸ். அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு செக்ஷனை நம்ம பார்க்கும்போது தெரியும். இதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கருவுக்குள்ளேயே இதே ஆப்ஷன் தான் இருக்கும். நம்ம சாலிட் செக்ஷனில் நம்ம வரும்போது இந்த மாதிரி இதை பார்க்கலாம். ஸோ இந்த வியூவில் இந்த விண்டோஸ் ஆப்ஷன் பார்த்தோம். ஒவ்வொரு இது ரீசெட்டு, விண்டோஸுடைய ஃபார்மேட் எப்படி வருது, அதான் இந்த விண்டோ லேஅவுட்டு எந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதாவது நீங்கள் வந்து ரெண்டு விண்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் இங்கே யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபிட் பண்ணலாம், இந்த பாருங்கள் பேன் பண்ணி இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நமக்கு இன்னும் தொடக்க தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இதில் வந்து டைரெக்டாக நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு அந்த த்ரூ கர்வ் மெஷினில் நம்ம எல்லாம் எடுத்துடலாம். டூ டி ஸ்கெட்சுக்குள்ளேயே நம்ம திருப்பி போயிடலாம். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பார்த்தேன். இப்போ நம்ம அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஆடு கர்வ். இந்த ஆடு கர்வை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதில் வந்து ஆப்ஜெக்ட், அதர் செலெக்ஷன் மெத்தட், ஃபில்டர் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட், இதை நீங்கள் டைரெக்டாகவே இந்த கூகுளில் வச்சு இதை நீங்கள் இந்த பாயிண்டை வச்சு நீங்கள் ஹெல்ப் கமாண்ட் வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் இதே கான்செப்ட் தான் இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண, இல்லை நீங்கள் ஒட்டுமொத்தமான ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த கான்செப்ட் செலக்ட் ஆல்குள்ளே இருக்கும். இதை இன்வெர்ட் செலக்டர்ன்றது ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதர் செலெக்ஷன் மெத்தட் நேம் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து ஃபில்டர். இந்த ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னென்னு சொல்லி தான் நம்ம அடுத்த இது பார்க்க போகிறோம். ஸோ என்ன டைப் ஃபில்டர் இருக்குது, என்ன லேயர் செட்டிங்ஸ் இருக்குது, என்ன கலர்னா இந்த கலருக்குள்ளே என்ன பேலட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், இந்த கான்செப்ட் வந்து. ஸோ அட்ரிபியூட் ஃபில்டர் ரீசெட். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதே இது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கலர் கொடுக்கறதா இருந்தாலும் இதே கான்செப்ட் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த கிளாஸ் செலெக்ஷன் இருக்குது, இந்த செலெக்ஷனுக்குள்ளே தான் இந்த எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இதே தான் திருப்பி இருக்குது. இந்த கலர் கோடிங் நம்ம எப்படி வந்து செட் பண்ணுவோம் இந்த இருக்கும்போது இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இது இப்போ வரைக்கும் என்னென்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சிக்க தான் நல்லது. ஸோ இவ்வளோ தான் ஆட்ஸ். அப்போ இது வரைக்கும் நமக்கு இந்த ஆப்ஷன் செக்ஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு, இந்த எல்லாமே இனி நமக்கு பாக்கி இருக்கிறது இந்த கன்ஸ்டன்ட் மட்டும்தான். ஆனால் நம்ம இன்றைக்கி கன்ஸ்டன்ட் பார்க்க போகிறது இல்லை. இங்கே இருக்கக்கூடிய செலெக்ஷன் ஒரு மெத்தட் இருக்குல்ல, இந்த செலெக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டூல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. இந்த இடத்துல ஹோம் டேப் இருந்தாலும் கூட இதே செலெக்ஷன் மெத்தட் தான் இங்கேயும் இருக்குது. பாருங்கள் இந்த பாருங்கள், இந்த இடத்துல வைக்கும்போது பாருங்கள், டைப் ஃபில்டர். நம்ம அந்த கலரில் அந்த செலெக்ஷனில் பார்த்தோமா, டைப் ஃபில்டர். அதே மாதிரி இங்கே வந்து பார்ட் செலெக்ஷன் கோப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கர்சரை எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது வந்து இதே மாதிரி பேன் இருக்குது. இது நம்ம ஒவ்வொரு டூலும் தனியாக ஆப்ஷன் இருக்குது. இது 3D-க்குள்ளே வரும், ஈஸியாக தெரியும். இப்போ நமக்கு இந்த செலெக்ஷன், இப்போ நீங்கள் இந்த ஸ்கெட்சை விட்டு வெளியே வாங்க. இந்த ஸ்கெட்சை விட்டு வெளியே வந்தாலுமே இந்த இடத்துல டைரெக்டாகவே இங்கே செலக்ட் பண்ணும்போது இந்த செலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த செலெக்ஷனுக்குள்ளே தான் இதே கான்செப்ட் தான் இங்கேயும் திருப்பி அதே கான்செப்ட் தான் வரும்.
ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கலாம். இது நமக்கு இப்போ இதுக்கு நம்ம தேவையில்லை. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம 2D செக்ஷன்லேயே அதை வந்து என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது தான் இப்போ இந்த ஸ்கெட்செல்லாம் அப்படியே நம்ம தொடர்ந்து டோட்டலாக நான் வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், இந்த இடத்துல நான் டேட்டம் பிளேனோட நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம டேட்டம் பிளான் நியூ பிளேன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னென்னா டைரெக்டாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த செலெக்ஷன் மெத்தட் என்னன்னு தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கெட்ச்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிடலாம். இந்த ஸ்கெட்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு இந்த செலெக்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த டைப் ஃபில்டர் இருக்குது, செலெக்ஷன் ஸ்கோப் இருக்குது. ஸோ இது என்ன, நமக்கு இதுக்குள்ளே மோர் ஆப்ஷன் இருக்குது, டீட்டெயில் அண்ட் கலர் ஃபில்டர் இருக்குது. ஸோ இது இதை நம்ம எக்கம் பார்த்தோம், இந்த கலர் ஆப்ஷன் என்ன மாதிரி செலக்ட் பண்ணணும், லைன் என்ன மாதிரி கலர் செலக்ட் பண்ணுறது மெத்தட் தான். ஸோ அதே மாதிரி இருக்குது இந்த டீட்டெயில் ஃபில்டர், இந்த ஃபில்டருக்குள்ளே என்ன லேயர், ஸோ ஸ்கெட்ச்சு எந்த மாதிரி டேட்டம், ஸோ இந்த கூடிய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல செலெக்ஷன் ஸ்கோப், அதாவது வித்தின் ஒர்க் பார்ட் ஒன்லி, அதாவது இதை அசம்பிள் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க சேவ் பண்ணுறீங்களா, இல்லை இந்த இடத்துல வித்தின் த ஒர்க் பார்ட் ஒன்லி நீங்கள் பார்ட் மட்டும் செலக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்கெட்சில் மாடிஃபை பண்ணி செலக்ட் பண்ண போகிறீங்களா, இதுதான் மெத்தடு. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த டைப் ஃபில்டர். ஸோ இதே தான் இங்கேயும் இருக்குது, மூணு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு இந்த இதில் டைரெக்டாக இங்கே வந்து செலக்ட் பண்ண இருக்கக்கூடிய டைப் ஃபில்டர்னு இருக்குது. ஸோ இந்த ஃபில்டருக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நோ செலெக்ஷன் ஃபில்டர் அப்படின்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மிக்சரை வந்து டோட்டலாக ஃபில்டர் பண்ணி எடுக்கும். அதாவது ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு எது தேவையாக இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணக்கூடிய இது இருக்குது. நமக்கு எந்த இது இல்லை வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது, டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணணுமா, பாயிண்ட், ஸ்கெட்ச், கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது ஸ்கெட்சில். இப்போ நான் வந்து இந்த டைரெக்டாகவே நான் இப்போ இந்த ஸ்கெட்ச் இருக்குது, இந்த ஸ்கெட்சில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிளை வந்து நான் ட்ரா பண்ணுறேன், இந்த கன்ஸ்டன்ட்லாம் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன், பாயிண்ட்ஸ். ஸோ அங்கங்கே சில பாயிண்ட்ஸ்களை நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் பண்ணிடும். அப்போ கர்வுனா கர்வு, டேட்டம், டைமென்ஷன். இப்போ நான் இந்த இடத்துல நம்ம சம் டைமென்ஷன் மட்டும் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். இப்போ நமக்கு இந்த டைமென்ஷன் வேண்டாம், இந்த டைமென்ஷன் மட்டும் நம்ம ஆன் பண்ணி வைக்கிறேன் சரியா. இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, அதே மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு ரஃபாட்டு ஒரு லைனையும் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இப்போ இந்த இந்த இடத்துல இவ்வளோ ஸ்கெட்ச் இருக்குது, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ நோ ஃபில்டர் செலெக்ஷன் சொல்லும்போது இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த கர்சரை வச்சுக்கிட்டு ரெக்டாங்கிள் பாக்ஸை வச்சுட்டு நான் செலக்ட் பண்ணுறேன், ஒட்டு மொத்தமாக எல்லாமே செலக்ட் ஆகிடும் பார்த்துங்க. அப்போ நோ ஃபில்டர் செலெக்ஷன் எல்லாமே செலக்ட் ஆகிடும். அப்போ ஒட்டு மொத்தமாக டெலிட் பண்ணுறதா இருந்தனா இதை வச்சு நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது இப்போ எனக்கு அடுத்தது இங்கே இருக்குது, இந்த கர்வ் மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த கர்வை மட்டும் செட் பண்ணிக்கிட்டு இங்கே எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கர்வ் மட்டும்தான் செலக்ட் ஆகிடும். டைமென்ஷன் விட்டுட்டு பாயிண்ட்ஸ் எல்லாமே விட்டுட்டு ஸோ அந்த இடத்துல கர்வை மட்டும் செலக்ட் பண்ணும். அப்போ காரணம் என்னென்னா, இங்கே நமக்கு செலக்ட் பண்ண மெத்தடில் கர்வ் வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம திருப்பி அதை மாற்றிக்கிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கர்வை விட்டுக்கிட்டு டேட்டம். இப்போ நமக்கு இந்த டேட்டம் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாமா திருப்பி இதை வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல டேட்டம் வச்சுக்கிட்டேன், நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு டேட்டம் இருக்கனால அது மட்டும் செலக்ட் ஆயிரும். இப்போ நமக்கு இதில் நிறைய டைமென்ஷன் இருக்குது. இப்போ இந்த டைமென்ஷன் செலக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஸ்கெட்ச் விட்டுட்டு பாயிண்ட் எல்லாமே விட்டுட்டு இந்த டைமென்ஷன் மட்டும் எனக்கு செட் பண்ணணும், நான் அப்படியே ஃபிட் பண்ணணும்னா நமக்கு இருக்குது. இது ஒன்லி எதுக்குன்னா, நமக்கு செலக்ட் ஒரு ஆப்ஜெக்டை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதா இருந்துச்சு, டெலிட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செலெக்ஷன். இதுக்கு தான் இந்த டைப் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் பேர் இருக்குது. இதான் ரீசெட் ஃபில்டர். இல்லை எனக்கு ரீசெட் பண்ணணும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும். இதுதான் ஆப்ஷன். இதை இருக்குதா திருப்பி பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எனக்கு செட் பண்ண, பாயிண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் இருக்கு. இப்போ நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். இதே மாதிரி ரெக்டாங்கிள் மட்டும் கொடுத்துக்கிட்டு நீங்கள் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் மட்டும் செட்டிங் ஆகிட்டு. ஸோ இது தான் அப்போ என்ன இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கு தான் இந்த ஃபில்டர். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன இருக்குது, ஸ்கெட்ச் இருக்கணும், சர்ஃபேஸாக இருக்கட்டும், சாலிடாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். இப்போ பாருங்கள் ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின். இந்த கன்ஸ்ட்ரெயின் சொல்லும்போது என்ன, இங்கே ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் இருக்குது, அதில் வந்து சென்டர் இருக்குது, நாலு பாயிண்ட் இருக்குது, சென்டர் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் என்னன்னா செலக்ட் பண்ணி. ஸோ இவ்வளவு தான் இந்த ஃபில்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இது வந்து ஃபில்டர் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறதை விட ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இதில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக ஈஸியாக இங்கே ஒரு ஆப்ஷன் மோடு மட்டும் மாட்டிக்கிட்டு நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ இவ்வளவு தான் அப்போ நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு இதில் பார்த்துட்டோம். அப்போ இந்த செலெக்ஷன் மெத்தட் வந்து இவ்வளோ தான். அப்போ அடுத்தது இதே மாதிரி ரீசெட் பண்ணணும்னா ரீசெட் பண்ணலாம், இதே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ டி செலக்ட் ஆல், டி செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ஆயிரும். இந்த கர்வை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு டி செலக்ட் வேணும் பழையபடி எல்லாமே செட் ஆயிரும். இதுக்கு நம்ம பார்த்தோம் கர்சர். இதை இது நீங்கள் இப்படியும் நீங்கள் கர்சரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. லேசோ சர்க்கிள்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நமக்கு ஒரு பார்க்க வேண்டிய டூல்ஸ் இருக்குது, கிரிட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிரிட் டேட்டம் பிளான் எப்படி நம்ம பார்த்தோம், ஒரு டேட்டம் பிளான்ல எப்படி நம்ம கிரிட் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஆட்டோ கேட்ல தான் இந்த செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக இப்போ இந்த டைமென்ஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு
இந்த இடத்துல நம்ம திருப்பி அதே தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, செக்ஷன்ல கிரிட்னு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து ஸ்னாப் டு கிரிட்னு இருக்குது. அந்த சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி இதை நீங்க செலக்ட் பண்றோம், ஸ்னாப் பாயிண்ட் பேஸ் பண்ணி வரும். இல்ல டைரக்டா அதுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஷோ கிரிட் பாயிண்ட். சோ ஷோ கிரிட் பாயிண்ட் சொன்னா பாருங்க, இந்த இடத்துல லைன் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. சோ ஆட்டோ கேட்ல எப்படி நம்ம கிரிட் பாயிண்ட், சோ இந்த கிரிட் பாயிண்டை வச்சு நீங்க டிரா பண்றதா இருந்ததுன்னா டிரா பண்ணலாம். சோ பாருங்க, சோ எவ்வளவு கிரிட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, சோ எவ்வளவு பிக்சல் பிக்சலாட்டு வந்துருக்கான். சோ இதே மாதிரி நமக்கு கிரிட் மோடு செலக்ட் பண்ணணும்னா இந்த செலக்ஷன் மெத்தடுக்குள்ளதான் இருக்குது, நம்ம கிரிட் மோடு யூஸ் பண்ண மாட்டோம். சோ இதே மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம டிரா பண்ணலாம். சோ இவ்வளவு தான். அப்போ நம்ம செலக்ஷன்ல நமக்கு இந்த என்ன டூன்ஸ் இருக்கு, செலக்ஷன் இங்கேயும் அதே கான்செப்ட் 2D ல இருந்து வரும். இங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணி நீங்க, அதாவது ஸ்கெட்சை விட்டு நீங்க வெளியே பண்ணி வரதா இருந்தாலும் இதே கான்செப்ட் இங்கேயும் இருக்கு. நீங்க சாலிட்ல நீங்க சாலிட செலக்ட் பண்ணணும், சீட்டை செலக்ட் பண்றதா இருந்தாலும் கூட இந்த இடத்துல எல்லா இதையும் வெளியே வந்துடும். இந்த ஃபியூச்சர் இருக்குது, எல்லா பாயிண்ட் இருக்குது, ஒவ்வொரு செக்ஷனும் வெளியே வந்து இவ்வளவுதான். இனி நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு டூல்ஸ் என்னன்னு சொல்லி அடுத்த செஷன் பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க பொறுமையா கேட்டதற்கு நன்றி, வணக்கம்.